ஹலோ, வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் அல்வா. வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் உங்களோட விருப்பம், முந்திரி, திராட்சை, பாதாம், பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துட்டுருக்கேன் நான். கேரட்டு துருவி வச்சுக்கணும், தோல் சீவிட்டு துருவிட்டு வச்சுட்டுருக்கு. சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய் நெய் வச்சுருக்கேன். நெய்யில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம வரலாம். முந்திரி, பாதாம் போட்டுடலாம். இதோட அப்படியே இந்த மூணு இதுவும் ட்ரை கிரேப்ஸும் போட்டுடலாம். ட்ரை கிரேப்ஸ்லாம் நல்லா உப்பின்னு வந்துடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தாச்சு. இப்போ அந்த நெய் துளியோண்டு இருக்கு, அப்படியே நம்ம அந்த ஃப்ரை பண்ணோம். அதில் இந்த கேரட்டை போட்டுருவோம். அதங்கிறதுக்குள்ள நான் வந்து ஒரு கப்பு, 1.5 கப் எனக்கு கேரட் இருந்தது. நான் இங்கே வந்துட்டு இதில் 1 கப்பு பால் எடுத்தேன், காய்ச்சினது தான், ஆல்ரெடி காய்ச்சினது. இது திருப்பியும் இதில் இங்கே வைக்கிறேன். இது நல்லா கொதித்து அப்படியே சுண்டின்னு இருக்கட்டும் இந்த சைடு. இந்த பால், இந்த பால் அப்படியே சின்னதுலேயே வச்சுன்னு நம்ம ஓரளவு அப்படியே பக்கத்துலேயே நின்று நின்று இது மாதிரி நல்லா கலரி குறுக்கின்றலாம். பாலை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ அந்த 1.5 கப்னால் நான் 1 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் காய்ச்சி ஆறினது தான். இதை இதில் சேர்த்துருவேன். இது அப்படியே இதில் குக் ஆகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும் இந்த கேரட். ஸோ இந்த பால் இந்த சைடு நம்ம குறுகு வச்சுருக்கோம்ல, இந்த சைட்லலாம் அந்த ஏடு போய் போயிட்டு அப்படியே ஒட்டின்னு வரும். அதையும் நம்ம எடுத்து இதில் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு அல்வாக்கு. அந்த விட்ட பால் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இழுத்துன்னு எடுத்து 1.5 கப்னால் 1 கப்பு பால் விட்டுருக்கேன். வச்சு நல்லா அந்த இழுத்துண்டு இது நல்லா வெந்துன்னு இருக்குதோ. இந்த சைடு நம்ம வச்ச பால் நல்லா குறுக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அந்த இது மாதிரி குறுகிண்டு இப்படி வந்துடுது. நான் ரொம்ப கம்மி அமௌண்ட் எடுத்துட்டுருக்கனால அதுக்கு அந்த 1 கப் பால் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி எடுத்துட்டால் அதுக்கு தகுந்தபடி பால் வச்சு இது மாதிரி குறுக்கிக்கோங்க. ஸோ இந்த இதெல்லாம் வரும் நமக்கு, இந்த ஏடெல்லாம் வரும். இந்த ஏடெல்லாம் கூட நம்ம அப்படியே இது பண்ணி விட்டுக்கலாம், அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி இதை அணைச்சிட்றேன் நான். ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர் கேரட் இருக்கிறதுனால அதுக்கு அரைக்கும் கொஞ்சம் மேலே நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை 1 ஸ்பூன் கூட வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா இலகின்றோம். அதோட 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் இப்போ ஒரு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து நல்லா நம்ம அந்த பால் குறுக வச்சோம் இல்லையா, இந்த இதை எல்லாத்தையும் நல்லா சுரண்டின்றலாம். நம்ம எந்த எண்ணத்தில் வைக்கிறோமோ அதை இதை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணதுனால இது மாதிரி பண்ணுறோம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம நம்மளால் வாங்க முடியும்னா இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம அந்த ஸ்வீட்லெஸ் கோவா இல்லை ஸ்வீட் உள்ள கோவாவே நமக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஸ்வீட் உள்ள கோவா நம்ம வாங்கினோன்னா கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கணும். அதையே இதுக்கு பதிலாக நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணதுனால அதுக்கு பதிலாக இந்த பாலை குறுக்க வச்சு நம்ம ஆட் பண்ணோம். இந்த முட்டை இன்னொரு 2 ஸ்பூன் நல்ல நெய் ஆட் பண்ண, 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நமக்கு எப்போவுமே அல்வாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஏனத்தை ஒட்டிண்டு பதம் வர மாதிரி இருக்கும், நல்லா திரண்டு நமக்கு வந்துடும். அதான் நமக்கு எப்போவுமே அல்வா பாதம் நமக்கு இப்படி திரண்டு எல்லாம் ஒன்றா வந்துடும். இதுக்கப்புறம் அணைச்சிடலாம். அணைச்சிட்டு ஏலக்காய் பொடி, இன்னும் மேலே நம்ம எவ்வளோ நெய் போட போட எல்லாம் அல்வாவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மேலே இன்னொரு 2 ஸ்பூன் நல்ல நெய் போட்டுக்கிறேன். மொத்தமாக நான் இப்போது 8லேருந்து 10 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துருப்பேன்.
இந்த மாதிரி பாலை நம்ம இது பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம கடையிலேயும் தனியாக இதுக்காக ஒன்றும் கோவா வாங்க தேவையில்லை. இது நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ட்ரை இதெல்லாம் போட்டுடலாம். அல்வா ரெடி. கேரட் அல்வா ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி நியூ இயர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.